Hello friends, this is Binomo, Honest Trading App. இதுல நீங்க பிக் ஸ்டாக் கம்பெனிஸ் ஆன கூகுள் அமேசான்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுல உங்க ஸ்டாக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா நீங்க பிரெடிக்ட் பண்ணும். இருங்க உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டாக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்னு நான் 700 ரூபீஸ் ட்ரேட் பண்றேன். அட பாருங்களேன் என்னோட ஃபோர்காஸ்ட் கரெக்டா வந்துருச்சு. இது நீங்க உங்க பேங்க் இல்ல பேடிஎம் அக்கௌண்ட்ல 24 ஹவர்ஸ்க்குள்ள வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இதுக்கான மினிமம் டெபாசிட் 350 ரூபீஸ் தான். எங்க ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்க டெபாசிட் டபுள் ஆகும். இதுல ட்ரேட் பிராக்டிஸ் பண்ணவும் ஸ்ட்ராட்டஜி கத்துக்கவும் உங்க டெமோ அக்கௌண்ட்ல 65,000 ரூபீஸ் இருக்கும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை யூஸ் பண்ணி பினோமோ ஹானஸ்ட் ட்ரேடிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நீங்க நக்கலைட்ஸ் கூட பிராண்ட் இன்டகிரேஷன், பிராண்ட் அட்வர்டைசிங் ஆர் எனி ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு நீங்க மெயில் பண்ணுங்க. நேர மாட்ட நக்கர மாடு எடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டாலிடா. ஏய் ஸ்ரீஜா, ஏய் நில்ரி, என்னடி பிரச்சனை உனக்கு? இப்போ நீதான் என் பிரச்சனையே. பக்கத்து வீட்டு ஸ்ரீஆர்த்தி பாத்தியா, சாப்பிட்டு சாப்பிட்டு எப்படி கோழுக்கு மோளுக்கு நிக்கிறான்னு நீயும் இருக்கிற நோஞ்சா அனாட்ட. இப்படியே விட்டா சரிப்பட்டு வர மாட்டேன். இந்தா வாய் தர. ஏமினா, என்னதான் ஸ்ரீஆர்த்தியும் ஸ்ரீஜாவும் ஒரே வயசுனாலு கொஞ்சம் பூசினாப்பிள் இருக்கிறாள்ல ஸ்ரீஜா. என்ன கொஞ்சம் மாப்பிள்ள பார்க்கும் போது கொஞ்சம் சிரமம், மத்தபடி நம்ம பிள்ளைக்கு என்ன அம்சமா இருக்கிறவாரு. மா என்னமா சமைச்சிருக்க? ரொம்ப பசிக்குதுமா. என்னமா இது, ஒரு தோசை போதும் போதும், அந்த ஒண்ணை மட்டும் சாப்பிடு. பசிக்குது, ஒரு தோசை தாமா. ரொம்ப பசிக்குது பசிக்குதுன்னு எப்ப பாரு, இப்படியே தின்னு தின்னு உருண்டுட்டு இருக்க. ஸ்ரீஆர்த்தி பாரு, சில்வண்டாட்ட பறந்துட்டு இருக்கற. இப்படியே போச்சுன்னா மாப்பிள்ளதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நீ இப்படியே பேசுனா அதையும் புடிங்கிக்குவே. பேசாம அதையவே சாப்பிடு. ஏய் என்ன திங்கிற? ஏமா இப்படி பண்ற? நிலா காய்கிறது, நேரம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லை. உங்க பொண்ணு சூப்பரா பாட போறாங்க, ஆனா பாருங்களேன் பண்ணலாமா? சா ரி கா மா பா, சூப்பரா பாடுறாள்ல. ஃபீஸ் கட்டிருங்க. அஸ் கு ஜு த த தை யும் தா தை. பக்கத்து வீட்டு ஸ்ரீஆர்த்தி பாரு, எவ்வளவு சூப்பர் பரநாட்டி ஆடுறானு. நீ டிவி பார்த்து குஸ்தி கட்டிட்டு இருக்கற. பரநாட்டி தாம் தீம் தோம் தோம் தடி எடுத்த மாடு ஆளுங்கள ஆட்டி, இப்படி 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 ஆட்டு. விளையாட்டு ஸ்ரீஜா, எனக்கு கோபம் வந்துரு. முதல்ல படி, கூச்சு படி நீ.
பூச்செடி ஸ்ரீயார்த்தி மாதிரி தலை நிறைய பூ வச்சிருப்பாளா, அதை விட்டு தண்ணி தொழிச்சிட்டு இருக்கிற இப்ப பாரு எப்படி இருக்கு அழகா, வா தண்ணி தொழிச்சிட்டு இருக்கா. பரவாயில்லையே, மார்க் நல்ல மார்க் இருக்குதுங்களே. எங்க போயே ஸ்ரீயார்த்தி விட எல்லாத்துலயும் 25 மார்க் கம்மியா வாங்கி இருக்கறா. அட 10th ல விட்டா பிளஸ் 2 பாத்துக்கலாம் விடு. ஏங்க பாப்பா, அப்பா நான் 12th ல காமர்ஸ் குரூப் எடுத்து படிக்கலாம்னு இருக்கேன்ப்பா, அதுக்கு அப்புறம் சிஏ முடிச்சா. ஏய் என்ன சிஏ, ஒழுங்கா ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து ஒளி பாரு. ஸ்ரீயார்த்தி எல்லாம் ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கறா, என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு எங்கெங்க டியூஷனுக்கு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கா. அவ புள்ள குணையாட்டவா பிரஸ்தூதிக்காங்க. ஏ சார் சார் ஊத்துங்க. பிடிக்காத இன்ஜினியரிங்கு, கேட்டு, ஜிஆர்இ, டோஃபல்னு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஏன் இதை படிக்கணும், எதுக்கு இதை படிக்கணும்னு கேள்வியே இங்கே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் ஸ்ரீயார்த்தி பண்ணுறா. நான் 20 வருஷமா ஸ்ரீஜாவா இல்லை, ஸ்ரீயார்த்தியோட ஜெராக்ஸாக வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏதோ நீ வீடுமான கொஞ்ச நாள் தான் நிம்மதியாக இருந்தேன். அப்போ நான் மட்டும் என்னவா, யூஎஸ்ல என்னோட கசினாக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எடுத்துட்டு போறாங்க ஆனா உனக்கு வெளியே நிக்கிற வண்டியை உள்ள எடுத்து போட தெரியல. ஸ்ரீஜாமா பாரு, நார்த் இந்தியன், சைனீஸ், இட்டாலியன் எல்லா வகையான ஃபுட்டும் சமைக்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா உனக்கு ஒரு சாம்பார் கூட ஒழுக்கமா வைக்க தெரியல. ஸ்ரீயார்த்தி ஒரு அம்மா பாரு, ஆலம்பட்டில இருந்து அமெரிக்கா நியூஸ் வரை எல்லாமே சிங்க டிப்ல வச்சிருக்காங்க. ஆனா உனக்கு இந்த தெருவிட்ட பக்கத்து தெருவுல என்ன நடக்குதுன்னு கூட தெரியல. ஸ்ரீஜாமா பாரு, அவங்க வீட்டுல எந்த பொருள் என்ன பிரச்சனைனாலும் அவங்களே ரிப்பேர் பண்ணி சரி பண்ணிடுவாங்க. உனக்கு ஒரு கேஸ் மாத்தணும்னா கூட நீ போய் ஸ்ரீஜாமா கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்க. ஸ்ரீயார்த்தியோட அம்மா பாரு, அவளுக்கு லேயர் கட்டு யூ கட்டு டிஃபரெண்ட் டிஃபரெண்டா பண்ணி விடுறாங்க. ஆனா உனக்கு தெரிஞ்சதெல்லாம் இதோ ரெட்ட ஜடை இல்லாட்டி ஒத்த ஜடை, வேற ஏதாவது பண்ணிருக்கியா. ஸ்ரீஜாமா பாரு, அவங்க வீட்டுல ஏதாச்சும் ஒரு விசேஷம்னா அவங்க வீட்டு வாசல அழகழகா டிசைன் டிசைனா கோலம் போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா 30 வருஷமா இந்த ஸ்டார் கோலத்தையே வச்சு நீ சமாளிச்சுட்டு இருக்க பாத்தியா, இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இப்படியே நீ காலத்தை ஓட்ட போற. இந்த பாருமா போ, போய் ஸ்ரீயார்த்தியோட அம்மா கிட்ட நல்ல விஷயமா 4 உருப்படியே கத்துட்டு வா. நிக்காத கிளம்பு.